புதுச்சேரியில் எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ரேஷன் கடை திறப்பு தீபாவளி பத்து கிலோ அரிசி இரண்டு கிலோ சர்க்கரை இலவசமாக வழங்கி ஆளுநர் முதல்வர் தொடக்கி வைத்தனர் புதுச்சேரி அரசு பொருள் வழங்கல் துறை சார்பில் நியாய கடைகள் திறப்பு மற்றும் தீபாவளி பண்டிகை பரிசு பொருள் இலவச அரிசி மற்றும் சர்க்கரை விநியோக தொடக்க விழா மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை சாலையில் இன்று நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு தலா பத்து கிலோ அரிசி மற்றும் இரண்டு கிலோ சர்க்கரை வழங்கி தீபாவளி பண்டிகை பரிசு பொருட்கள் விநியோகத்தை தொடக்கி வைத்தார் அதன் அடிப்படையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு ரேஷன் கார்டுகள் உள்ளன வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு இரண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு சிவப்பு ரேஷன் கார்டுகளும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு மஞ்சள் ரேஷன் கார்டுகளும் உள்ளன இவர்கள் அனைவருக்கும் தீபாவளி பரிசாக வழங்கப்படுகிறது இலவச அரிசி மூட்டையில் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோரின் படம் அச்சிடப்பட்டு பொதுமக்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக புதுச்சேரி நியாய கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நியாய விலைக் கடையின் இருநூத்தி எண்பது மற்றும் மகளிர் மேம்பாட்டு குழந்தைகள் துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் சண்முகாபுரம் அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் பெருமக்கள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் சரத் சௌகான் குடுமைப் பொருள் வழங்கல் துறை செயலர் முத்தம்மா இயக்குனர் சத்யமூர்த்தி உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது எப்படி செயல்படும் இந்த அரசு என்ன செய்யும் செய்ய முடியுமா என எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு இந்த அரசு எப்படி செயல்படுகிறது அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை கொடுத்து வருகிறோம் மக்கள் என்ன கேட்கிறார்களோ அத்தனையும் அரசு செய்து முடிக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இலவச அரிசி எப்பொழுது வழங்குவீர்கள் பணத்திற்கு பதில் மீண்டும் இலவச அரிசியை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதன்படி ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி வழங்குவதற்கு தொடங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இருபது கிலோ இலவச அரிசி சிகப்பு அட்டைகளுக்கும் பத்து கிலோ இலவச அரிசி மஞ்சள் அட்டைகளுக்கும் அடுத்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிகளில் இலவச அரிசி நியாய கடைகளில் கிடைக்கும் என தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இலவச அரிசி சர்க்கரை போன்றவை ரேஷன் கடைகள் மூலமாக நேரடியாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் இன்று நிறைவேற்றி இருக்கிறது நான் பதவியேற்ற சில நாட்களில் நம்முடைய முதலமைச்சர் என்னிடம் இந்த கோரிக்கையை வைத்தார் இலவச அரிசி திட்டத்தின் கீழ் மக்களுக்கு தற்போது வங்கிகளில் பணம் செலுத்தப்படுகிறது அதற்கு பதிலாக நேரடியாக அரிசி விநியோகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களிடம் இருந்தும் இந்த கோரிக்கை தொடர்ந்து வந்தது புதுச்சேரியில் வாழ்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையோடு வாழ்வாதாரத்தோடும் சம்பந்தப்பட்ட கோரிக்கை என்பதால் உடனடியாக இதை செயல்படுத்த முயற்சி எடுத்தேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினேன் இந்த கோரிக்கையை விளக்கினேன் உணவு தானியத்திற்கு மக்களின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் பணம் பல நேரங்களில் உணவுக்காக அல்லாமல் வேறு சில தேவைகளுக்காக செலவாகி விடுகிறது ஆகவே வங்கிகளில் நேரடியாக பணம் செலுத்துவதை விட ஏழை எளிய மக்களுக்கு முழுமையாக பயன்படும் வகையில் அரிசி விநியோகம் செய்ய அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் பாரத பிரதமரும் இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு உடனடியாக அதற்கு அனுமதி அளித்தார் என்றார்